ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி தான் போகிறோம், துபாயிலேருந்து போகிறோம். ஸோ பஸ்ஸில் தான் போகணும், துபாய் பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம். இந்த விழாக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அப்படியே கன்னியாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுக்கிறங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகணும். பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்து நம்ம கிளம்பிட்டு அந்த அபுதாபி தான் போயிட்டுருக்கோம். துபாயில் அண்ணன் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன், ஸோ அண்ணன் இப்போ ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கே அந்த பஸ் பிடிச்சி நம்ம அபுதாபி போகணும். அண்ட் பஸ்ஸுக்கு வந்து இங்கே கார்டு இருக்குது, ஸோ நோல் கார்டுன்னு சொல்லுவோம். அது வந்து மெட்ரோவுக்கும் பஸ்ஸுக்குமே இருக்கும், ஸோ ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எமிரேட்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டு தான், அண்டு அபுதாபிலேயும் கார்டு, அங்கே வேறு இங்கே வேறு கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் லாஸ்ட் லாக் பார்த்தளவுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து சிம் இதெல்லாம் வாங்கிட்டேப்பேன். ஸோ எனக்கு இங்கே இன்டர்நெட் வந்து நம்ம ஊரில் மாதிரி இல்லை, இன்டர்நெட் தான் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோன் கால் மட்டும்தான், அதுக்கு பதிலாக நம்ம வைஃபை இருக்கும், வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெட்லாம் நம்ம இங்கே போனோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அங்கே ரூம் போனது நம்மளுக்கு ரூமில் வைஃபை இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா க்ரூஸ் கப்பல்ஸ், ஏதோ பார்ட்டி நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்டில் பாருங்கள், லைட்னிங்லாம் பண்ணி பார்க்கவே கொஞ்சம் செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து நம்ம க்யூவில் நிற்கணும். ஸோ க்யூவில் நின்று தான் ஒருத்தரெலாம் ஏற்றுவாங்க. ஒரு பஸ்ஸுக்கு 72-73 பேசஞ்சர்ஸ் கிட்ட ஏற்றுவாங்க. அண்ட் லேடிஸ்க்கு தனியாக சீட் இருக்கும், ஸோ அதில் வந்து நம்ம உட்காரக்கூடாது. ஸோ பார்த்து தான் எல்லாம் இது பண்ணுங்க கைஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிறது. கிட்டத்தட்ட நான் வந்து 3 பஸ்ஸுக்கு அடுத்து தான் நான் ஏறினேன், 4வது வந்து பஸ்ஸில் தான் நான் ஏறினேன். அவ்வளோ இது ப்ளஸ் வந்து நம்மளோட லக்கேஜை நம்மளே கீழே கொண்டு போய் வச்சுட்டு உள்ளே ஏறிக்கிடலாம். அண்ட் திருப்பி இறங்கும்போது நம்மளே எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அண்டு பஸ்ஸுக்குள்ளெல்லாம் நான் அந்த வீடியோ எடுக்கல கைஸ், அதுக்கடுத்து டேரெக்டாக நான் அபுதாபி போனதுக்கப்புறம் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அபுதாபி வந்துட்டோம், அண்டு ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே இன்னொரு அண்ணன் வந்து என்னை பிக் பண்ணிக்கிட்டோப்பில். இங்கே தான் நம்ம பஸ்ஸில் போகணும், ஸோ லோக்கல் பஸ் இருக்குது, பஸ்ஸுக்கு தான் கைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ் ஸ்டாப்பில். அண்ட் அடுத்த நாள் வந்து நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், மாலுக்கு போயிருந்தோம், மெதினா மால்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையாக இருந்துச்சு, உள்ள ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மால்க்குள்ளே போனதுக்கப்புறம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எங்கிட்டு போய் எங்கிட்டு வர்றதுன்னு. அண்டு துபாய் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே நிறையா ஏரியா இருக்குது. பட் நான் வந்து அந்த லோக்கு வ்ளாக் பண்ணலை, ஏன்னா வந்து ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் லோக்லேயே சொல்லியிருப்பேன். ரொம்ப நேரம் செம்மையா இருக்கு. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபுதாபிலேருந்து துபாய் கிளம்பிட்டோம். அண்டு உடனே கிளம்பணுன்னு பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி 20 days இங்கே இருந்தேன், பட் அது இதே நான் அந்தளவுக்கு லாக் பண்ணலை. ஸோ இந்த கேமரா இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தான் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எதுவுமே வீடியோ எடுக்கலை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வந்துருச்சு, ஸோ ரம்ஜான் முடிச்சுட்டு நான் திருப்பி அபுதாபி வந்தாலும் வருவேன், பட் கன்ஃபார்மாக இல்லை கேஸ். ஓகே கேஸ், எங்கள் அண்ணன் வந்து டப்பில் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் 3 பேர் இப்போ அபுதாபி துபாய் போகிறோம். துபாய் போயிட்டு ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இன்னொரு அண்ணன் அபுதாபி வந்துடுவாங்க, நான் அங்கேயே தான் இருப்பேன். அண்டு அங்கேயே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்புறதுதான் கைஸ். ஸோ நான் இதில் நிறையா விளாக் வராது, மேபி இன்னும் 2-3 பிளான் இருக்குது. ஸோ அங்கே போகிறப்ப நான் வீடியோ எடுக்கணும், எடுத்து உங்களுக்கு லாக் கொடுக்குறேன், ஏன்னா எதுவுமே கொடுக்காட்டா நல்லா இருக்காது. அதுதான் கைஸ், ஒரு 2-3 விளாக் தான் வரும், மற்றது வராது கைஸ். கேஸ் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், மற்றதெல்லாம் நான் போகிற வரலாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துபாய் வந்துவிட்டோம். அண்டு நம்ம வந்து நைட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறதா கேஸ். ரூமில் போய் நைட் தூங்கணும்,
நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 3 டேஸ் 4 டேஸோட விலாக வந்து மொத்தமாக ஜாயின் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுக்கலை, வீடியோஸே கம்மியாக தான் எடுத்திருந்தேன். அண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது உங்களுக்கு நிறைய விலாக் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம துபாயிலேருந்து சார்ஜா போயிட்டுருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ஏர்போர்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிற்கிதுங்க. அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு சார்ஜாவில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நாளைக்கு தான் நம்ம ரிட்டர்ன் வரும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேயே முடிஞ்சால் நான் வந்து வ்ளாக்ஸ்லாம் எடுக்கிறேன் கைஸ். நம்ம வந்து சார்ஜாக வந்தாச்சு. அண்டு இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போகிறோம். ஸோ போகிற ரோலில் அப்படியே எதாவது சாப்பிட்டு எப்படி கன்வே பண்ணுறதா கைஸ். அண்ட் இங்கே வந்து நம்ம அண்ணன் ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட போய்ட்டு அவங்க ரூமில் ஸ்டே பண்ணணுங்க. ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு நான் வந்து ரிட்டர்ன் கிளம்பிடுவேன். அண்டு நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்லாம் வந்து ரம்ஜான் இருக்குது. ஸோ அடுத்த விழாக்கு வந்து ரம்ஜான் உங்களுக்கு தான் வரும். ஸோ மறக்காமல் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் கைஸ். சீனாக இருக்கும்.